அன்பும் அறிவும் மிக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியில் நடந்த ஒரு சம்பவம். கல்லூரி பேராசிரியர் ஒருவர் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை என்று திங்கட்கிழமை ஒரு தேர்வு மாணவர்களுக்கு வைப்பதற்காக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு உங்களுக்கு தேர்வு வைக்கப் போகிறேன், எல்லோரும் அந்த பாடத்திலே நன்றாக கவனமாக படித்து வந்து அந்த தேர்வை மிகச்சிறப்பாக எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். மாணவர்களும் அதை கேட்டுக்கொண்டு சனி ஞாயிறு 2 நாட்களுக்கு உண்டான பணி இருக்கிறது என்று எல்லோரும் சென்று விட்டார்கள். அதில் ஒரு 4 மாணவர்கள் நெருங்கிய நண்பர்கள். அவங்க 4 பேரும் அன்னைக்கு ஒரு முடிவு செஞ்சாங்க, ஏற்கனவே நம்ம எங்காவது வெளியூர் போயிட்டு வரலாம், ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரணும், ஒரு பிக்னிக் மாதிரி போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு மாணவனுடைய பெற்றோர் வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு கார் இருக்கு, இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியும். உடனே தன்னுடைய நண்பர்களை சேர்த்து கொண்டு நாம் 2 நாள் சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீலகிரிக்கு சுற்றுலா பயணம் சென்றார்கள். சனி ஞாயிறு 2 நாள். அப்போ போகும்போது சுற்றுலா போகக்கூடிய இடங்களில் இந்த தேர்வு பற்றிய செய்தி மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருந்தது. ஆஹா, திங்கட்கிழமை போனால் நம்ம தேர்வு எழுதணுமே, படிக்காமல் இருக்கிறோமே, என்ன செய்யறதுன்னு. சரி பார்ப்போம், போய் படிச்சுக்கலாம் போய் படிச்சுக்கலாம்னு சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு நாள் சரி வந்தோம் இருந்து எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையும் தங்கினார்கள். விடுதியில் இரவு முழுவதும் பேசிக்கொண்டு பொழுதுபோக்கி கொண்டிருந்தவர்கள் திங்கட்கிழமை காலையில் கல்லூரிக்கு வரணும். இப்படி வருவதற்கு தடங்கள் ஏற்படும் வகையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இவர்கள் தூக்கம் விழித்திருந்த காரணத்தினால் திங்கட்கிழமை அங்கு அவங்க தங்கியிருந்த இடத்துல எழுந்திருப்பதற்கே 8:30 ஆயிடுது. எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டது. ஐயோ, 10 மணிக்கு கல்லூரிக்கு போகணும், தேர்வு வேறு இருக்குது, என்ன செய்கிறது? ஒருவருக்கொருவர் யோசனைத்து கொண்டிருந்தார்கள். படிக்க வேறு இல்லை, போகலைன்னா ரொம்ப கண்டிப்பாக இருக்கும், சரி முதல்ல கல்லூரிக்கு போய் சேர்வோம் அப்படின்னு அவசர அவசரமாக புறப்பட்டு கல்லூரிக்கு வருவதற்கு முயற்சி எடுத்து வந்து கொண்டிருந்தார். அப்போ ஏதாவது கேட்டால் என்ன காரணத்தை சொல்வது? 4 பேர் காலம் கழித்து போகிறதுனால கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சிந்திச்சுட்டே வந்தாங்க. சரி, நாம் நூலகத்தில் படிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிருந்தோம், போயிருந்த இடத்துல திரும்பி வரும்போது இந்த கார் வீல் டயர் பஞ்சர் ஆகிடுதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒரே மாதிரி பேச முடிவு பண்ணாங்க. ஆசிரியர் கேட்டால் சொல்ல வேண்டிய பதில் இது தான், டயர் பஞ்சர் ஆகிடுது, நாங்கள் நூலகத்தில் படிக்கிறதுக்காக போயிருந்தோம், வரும்போது இப்படி பஞ்சர் ஆனதுனால காலதாமதம் ஆகிடுதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக அவர்கள் பேசி முடித்தவாறு கல்லூரிக்கு வந்து சேர்றாங்க. கல்லூரியில் வந்தால் எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. இவங்க வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ சொல்லப்படும் தேர்வு முடியக்கூடிய நேரம். அப்போ 1.5 மணி நேரம் காலதாமதம் வந்து 4 பேர் நிற்கிறாங்க. பேராசிரியர் அவங்களை பார்க்குறார். என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் இப்படி நூலகத்துக்கு தயாரிப்பதற்காக நூல்களை எடுத்து படிப்பதற்காக போயிருந்தோம், போயிட்டு வரும்போது டயர் பஞ்சர் ஆகிடுது, அதனால் காலதாமதமாகிடுதுன்னு சொல்கிறாங்க. உடனே பேராசிரியர் பார்த்தார். அப்படியா, சரி என்ன செய்ய போகிறீங்க? இப்போ தேர்வு எல்லோரும் எழுதி முடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்கிறது. ஐயா, எப்படியாவது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும், இல்லைனா எங்கள் மதிப்பெண் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி பலவாறு வேண்டி கேட்டுக்கிறாங்க. உடனே இவர் பார்க்குறாரு, இவருடைய மனதுக்குள்ளே முகத்தில் வெளியில் எந்த ஒரு பிரதிபலிப்பையும் அந்த பேராசிரியர் காட்டலை. ஆனால் அவருடைய மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது, இவர்கள் நூலகத்திற்கு படிக்க போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி உங்களுக்கு நேரத்தினுடைய நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால, 1/2 மணி நேரம் தான் இருக்குதுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 கேள்வி மட்டும் நான் கேட்பேன், அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் எழுதிட்டிருந்தாங்கன்னா அதுக்கு மதிப்பெண் போட்டு நான் உங்களை தேர்வு எழுதியதாக வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 4 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக போனாங்க. 4 பேர்த்தையும் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறையில் உட்கார வச்சார்.
ஒருவரை ஒருவர் சந்திக்கவே முடியாது. ஒவ்வொரு அறையில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. நான்கு அறைகளில் தேர்வுறாங்க. நான்கு அறைகளில் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக வினாத்தாள் தயாரித்து அந்த வினாத்தாள் கொடுக்கப்படுகிறது. அதில் குறிப்பு அப்படின்னு போட்டு ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு விடை எழுதவும், ஐந்தாவது வினாவிற்கு கட்டாயமாக விடை எழுதவும் அப்படின்னு கேள்வி. ஏதேனும் மூன்று வினாக்களில் ஐந்தாவது வினாவிற்கு மட்டும் கட்டாயமாக விடை எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. சரி, இவங்க கேள்வி படிக்கிறாங்க. நான்கு கேள்வி மிக 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 எளிமையாக இருக்குது. அவங்களுக்கு இதுக்கு விட எளிமையாக கேட்க முடியாது. அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. அஞ்சாவது கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்விக்கு தான் கண்டிப்பாக விடை எழுதணும். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் நூலகத்தில் படித்து வரும்போது காரில் டயர் பஞ்சர் ஆனதுன்னு சொன்னீங்க, அதில் எந்த வீல் பஞ்சர் ஆனது அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வி பார்த்தது திக்குன்னு ஆயிடுதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், செய்தியும் சொல்ல முடியாது, பக்கத்தில் அவனை பார்க்கவும் முடியாது, செய்தியும் சொல்ல முடியாது. எந்த கேள்விக்கு அவன் எந்த வீல் சொல்ல போகிறான், பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. முன்னாள வீல்னு சொன்னால் அங்கே இருக்கிறவன் ஏதாவது பின்னால வீல்னு எழுதிட்டா என்ன பண்ணுறது, முன்னால் வீல்ல வலது பக்கம் அப்படின்னு சொன்னால் அவன் இடது பக்கம்னா எழுதிட்டா என்ன செய்கிறது, இப்படி ஒரே குழப்பமாக இருந்து அந்த கேள்விக்கு அவங்கவுங்க தெரிஞ்ச மாதிரி தாறுமாற பதில் எழுதுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த அஞ்சாவது கேள்விக்கு மட்டும்தான் 80 மதிப்பெண், மீதி மூன்று கேள்விக்கும் 20 மதிப்பெண், இப்படி மதிப்பெண் போட்டிருக்காரு. அப்புறம் வெளியில் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க. தேர்வு எழுதி முடிஞ்சது பிறகு நீ என்ன எழுதுன, நான் என்ன எழுதுறேன்னு சொன்னது, எல்லோரும் மாறி மாறியத்தான் விடை எழுதியிருக்கிறாங்க. யாரும் சரியாக எழுத முடியலை. அப்போ பேராசிரியர் கேட்டால், நம்ம என்ன பதில் சொல்கிறது, இதுக்கு இவர் அதிகமான மதிப்பெண்ணம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், பேராசிரியர் அவர்களை சோதிப்பதற்காக அவர்கள் சொன்ன செய்தி பொய்யென்று தெரிந்து அவர் உணர்ந்து கொண்டார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமல்லவா, உணர்ந்து கொண்டார். அது பொய்யென்று தெரிந்து இனிமேல் இவர்கள் இப்படி பொய் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. இதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையானாலும் சரி பொய் சொல்வோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் அல்லது அப்பொழுது நம்மை ஏமாற்றிவிடும். நாம் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரலாமே தவிர நிரந்தரமாக தப்பி வர முடியாது. அதனால் வள்ளுவர் சொல்லுவார், பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. அப்படின்னா நீ அறம் கூட செய்ய வேண்டாம், அறம் செய்யணுங்கிற அவசியமும் கூட கிடையாது. எப்போ அப்படின்னு கேட்டால், பொய்யில்லாமல் இருப்பாய் என்று சொன்னார், பொய் சொல்லாமல் இருப்பாய் என்று சொன்னார். அறம் செய்வதை காட்டிலும் அது சிறந்தது என்கின்ற கருத்துப்படும்படியாக, பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று என்று சொல்லுகிறார். அப்படின்னா அறம் செய்ய வேண்டாம் என்பது நோக்கமல்ல, பொய்யாமை என்ற ஒன்றை பின்பற்றினாலே அறம் என்பது அதில் அடங்கிவிடும் என்கின்ற கருத்துப்படி அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே படிக்கும் பருவமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எந்த இடத்திலும் பொய் பேசாமல் நாம் வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். மனம் நிறைவாக, மன தைரியத்தோடு, வீரத்தோடு, உண்மையான ஆத்மபலத்தோடு நம்மால் வாழ்க்கையை வாழ முடியும். மாறாக ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பொய்யை சிந்தித்து கொண்டே இருக்க தோன்றும். ஓ, யாராவது கேட்டால் இதுக்கு இன்னும் சொல்லியிருக்கிறோம், அடுத்தது நம்ம அதே பொய் சொல்லணும், திருப்பி நாலு நாள் கழித்து கேட்டால் மறந்துடக்கூடாது. அப்போ பொய்யை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்து மாறி சொல்லவும் முடியாது. அப்போது நம் எதிர்பாராத சூழ்நிலையிலே உண்மை வந்துவிடும். ஆக நம்மை நாமே பொய்யாக மாற்றிவிடுவோம், பொய்யனாக மாற்றிவிடுவோம் ஆகிய காரணத்தினாலே பொய் பேசாமல் உண்மையை பேசி வாழ்க்கையை வளம் உடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏதோ தற்காலிக மகிழ்ச்சிக்காக பொய்யை பேசி அதிலே இன்பம் அடைவதை விட உண்மையை பேசி மகிழ்ச்சியாக இருப்பதே சாலச் சிறந்தது. ஆகவே மெய்யே பேசுவோம், மெய்யான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.